அமைச்சர் ஏவ வேலு தொடர்புடைய இடங்களில் 5 நாட்களாக நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை நிறைவடைந்துள்ளது. தமது இல்லத்திலிருந்து ஒரு பைசாவை கூட அதிகாரிகள் எடுக்கவில்லை என்று கூறியுள்ள அமைச்சர் சோதனை என்ற பெயரில் அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவ வேலுவிற்கு சொந்தமான வீடு, கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவரது உறவினர் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. 5 நாட்களாக நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்றதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவ வேலு வருமான வரித்துறை சோதனை குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது சோதனை குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினரும் தவறான தகவல்களை பரப்புவதாக அமைச்சர் தெரிவித்தார். அதிகாரிகள் கடமையை செய்வதை எதிர்க்கவில்லை என்று கூறிய ஏவ வேலு அதே நேரத்தில் சோதனை என்ற பெயரில் அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டினார். தமது நேர்முக உதவியாளர் மற்றும் கார் ஓட்டுநருக்கு அதிகாரிகள் தொல்லை கொடுத்ததாக ஏவ வேலு தெரிவித்தார். என்னுடைய நேரடி நேர்முக உதவியாளர் சுப்பிரமணியன் பேர் பிஏ, அவர் 5 நாளாக சென்னையில் வைத்துக் கொண்டு தனியாக அவரை வச்சு என்னை தொடர்புபடுத்தி பல்வேறு கேள்விகள் அவரிடத்துல, அவர் தான் வந்து கோப்புகள்லாம் பார்க்குற பிஏ, அவர் அந்த அளவுக்கு வந்து கோப்புகளை பற்றியும் எங்கெங்கெல்லாம் இடம் வாங்கியிருக்கிறாங்கன்ற பற்றியும் இப்படி பல்வேறு அவர் கேள்வி கேட்குற தப்பில்லை, அவர் அவ்வளவு தூரம் அச்சுறுத்தி, ஆனால் அவர் வழக்கறிஞர், அவர் அரசாங்கத்தில் வந்து அண்டர் செக்ரட்டரி வரைக்கும் இருந்தவர், பல கோப்புகளை பார்த்தவர், அவர் கண்ணீர் விட்டு அழுகிற அளவுக்கு அவளை நிர்பந்தப்படுத்தி அவடத்தில் 5 தினங்களை அவர்கிட்ட 4 தினமாக நேற்று வரைக்கும் பண்ணாங்க. நேர்மையாக சம்பாதித்த பணத்தில்தான் கல்வி நிறுவனங்களை நடத்தி வருவதாக தெரிவித்த அமைச்சர் ஏவ வேலு ஒவ்வொரு ஆண்டும் முறையாக வரி செலுத்துவதாகவும் குறிப்பிட்டார். அமைச்சராகவும் கட்சி பணியிலும் ஈடுபடும் நிலையில் தம்மை சந்திப்பவர்களை எல்லாம் தொடர்புபடுத்தி சோதனை நடத்துவது எந்த வகை நியாயம் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பாஜகவில் தொழிலதிபர்கள் இல்லையா, அவர்களின் வீடுகளில் ஏன் சோதனை நடைபெறுவதில்லை என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் திமுகவை மட்டுமே குறிவைத்து சோதனைகள் நடைபெறுவதாக கூறினார். என்ன தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த யார் தொழிலதிபர்களே இல்லையா, அவர்கள் வீட்டுக்கெல்லாம் தினம் வந்து ஐடி ரைடு போய் கொண்டு தான் இருக்கிறதா? ஆக ஐடி ரைடு எங்கே போகிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சியில் இருக்கிறோங்கிற அந்த அடிப்படையில் ரைடு வருகிறார்கள். நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த ரைடுக்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ அந்த தொண்டர்களோ என் தலைவனோ நாங்களோ இதற்கெல்லாம் பயப்படுவர்கள் அல்ல. எங்களை பொறுத்தவர்களுக்கு வாஜ்பாய், மன்மோகன் சிங் ஆகியோர் பிரதமராக இருந்த காலத்தில் இந்த அளவில் சோதனைகள் நடைபெறவில்லை என்று கூறிய அமைச்சர் தேர்தல் நெருங்குவதால் ஒன்றிய பாஜக அரசு சோதனைகளை ஏவி விடுவதாக குற்றம் சாட்டினார். இந்த நடவடிக்கைகளால் தங்களை ஒருபோதும் அச்சுறுத்த முடியாது என்று கூறிய ஏவ வேலு தமது வீடு, கல்வி நிறுவனங்களில் ஒரு பைசாவை கூட அதிகாரிகள் எடுக்கவில்லை என்றார். ஒரு வரியில் சொல்றேன், என் வீட்டிலேயோ, என் மனைவி வீட்டிலேயோ, என்னுடைய 2 பிள்ளைகள் வீட்டிலேயோ அல்லது கல்லூரி வளாகத்திலேயோ ஒரே 1 பைசா அவங்க சீஸ் பண்ணியிருந்தாலும் கூட அதை நான் பொறுப்பேற்று நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அவன் தொழில் செய்கிறான், தொழில் செய்கிற இடத்துல அவன் தான் வந்து கணக்கு ஒழுங்காக காட்டலை, ரைடு போன இடத்துல பணம் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும்? தமிழ்நாடு முழுவதும் பிற நிறுவனங்களில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனைக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று ஏவ வேலு விளக்கம் அளித்துள்ளார். பிற தொழில் நிறுவனங்களில் நடைபெற்ற சோதனையில் தம்மை தொடர்புபடுத்தி பேசுவது அபத்தமானது என்றும் அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.